இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. குறைஞ்ச பட்டரில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான ஆயில் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் இப்போ ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் நல்லா இப்போ இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இப்போது மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இந்த தக்காளி நல்லா இன்னும் அரைகிற அளவுக்கு நம்ம வதங்கிக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 10 முந்திரி வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த முந்திரி எடுத்து இந்த வதக்கினதுலேயே சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். மறுபடியும் நான் இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கிறேன். நான் அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன், அதில் 1 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் வந்து கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். நல்லா பட்டர் கரைஞ்சிருச்சு, இப்போ சீரகம் போடுறேன். சீரகம் பொறிஞ்சு வரட்டும். ஒரு பச்சை மிளகாய் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்த உடனே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் முந்திரி ஆட் பண்ணியிருக்கனால சட்டுன்னு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கைவிடாமல் கலரிடுங்க. கலரிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம மிக்ஸி அரைச்சி தண்ணியே நான் மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியே இதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம வந்து கைவிடாமல் கலரிக்கலாம். இப்போ நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த டைமில் இந்த டிஷ்க்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு சிட்டிக்கு மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு இது கலர் கொடுக்கும், இது வந்து காரம் கொடுக்கும். அதனால இது ரெண்டும் பாதி பாதி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே அடுப்பு இருக்கணும். இப்போ மசாலா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மசாலா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க, அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்யற அளவு வந்து ரெண்டு பேர் இல்லைன்னா 3 பேருக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தேவையான சால்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பண்ணுறோம், ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் வந்து 1 கப் பால் நிறைய ஆடையோடு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்காக குக் பண்ணுறேன். வீட்டில் நிறைய டைம் செஞ்சுருக்கேன், அப்போலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வேறு ஹஸ்பண்ட் பக்கத்துலன்ட்டு இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லிட்டே இருக்காரா, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இப்போ டிஷ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நான் பன்னீரை ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நான் வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான். சாஃப்டாக குக்காக இருக்குது, வீடு ஃபுல்லாக செம்ம வாசம் வேற. இப்போ கடைசியாக இந்த கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம இதில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்படி நல்லா கையிலேயே பொடி பண்ணி சேர்த்தா தான் நல்லா இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதான், டிஷ் முடிஞ்சிருச்சு, சர்வ் பண்ண வேண்டியதான்.